அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் குயின் டீச்சர் சகோதரி பேசுறேன். இப்போ நம்ம கேப்சிகம் சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ரொம்ப செய்வது எளிது, பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், இன்கிரீடியன்ஸ் ரொம்ப கம்மி. இப்போ எப்படி செய்யலாம் வீடியோக்கு போலாம் வாங்க. கேப்சிகம் சிக்கன் ஃப்ரை இப்போ எப்படி செய்வோம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிக்கன் பீசஸ் நல்லா கியூப் கியூபா கட் பண்ணி மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு, உப்புத்தூள், வேற கலர்லாம் போட வேணாம். ஒரு ஸ்பூன் தயிர் போட்டு நல்லா பெசரி ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சு பேன்ல எண்ணெய் ஊற்றி சூடானோன்னு ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது, லைட்டா வதக்குற அளவுக்கு தான் ஃப்ரை பண்ணணும். இப்போ சூடாயிடுச்சான்னு பார்ப்போம். எண்ணெய் சூடாச்சு, ஒரு டீஸ்பூன் பார்த்தோம். இப்போ இந்த சிக்கனை இதில் இதை போடும். ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது, வேகமாக வதக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப கம்மி, ஆனால் இதுக்கு கலர் போடக்கூடாது. கலர் போடாமல் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்புத்தூள், இஞ்சி பூண்டு, ஒரு ஸ்பூன் தயிர் மட்டும் போட்டு நல்லா பெசரி வச்சுட்டு உணவரு இதை எடுத்து எண்ணெயில் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாமல் ஒரு அரை வேக்காடு வேகிற அளவுக்கு மேலே செவக்காம ஹோல் சிக்கன் வேகிற அளவுக்கு இதை வதக்கினா போதும். இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். அஞ்சு நிமிஷம் ஆயாச்சு, எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். அரை வேக்காடு வெந்து வந்துருச்சு, இந்த அளவு வதங்கினா போதும். இதை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து எண்ணெய் இல்லாமல் எடுத்து வச்சிருவோம். இப்போ அரைவேக்காடு வெந்த கறியை நம்ம ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிட்டோம். எண்ணெய் இப்போ சூடா இருக்கு. இந்த எண்ணெயில வெங்காயம் 2 மீடியமாவே கட் பண்ணி இதுல போறோம். இதுல போட்டு நல்லா அரைவேக்காடு வதக்குறோம். அரைவேக்காடு வதக்கின பிற்பாடு அதே போல 3 தக்காளி மீடியம் தக்காளியை பொடிசா அரைஞ்சிருக்கேன், அதையும் வதக்குறோம். முதல் வெங்காயத்தை நம்ம வதக்கிக்கலாம். அரைவேக்காடு வதங்கின பிற்பாடு தக்காளி போடுறது நான் சொல்றேன். வெங்காயம் அரை வதங்கள் வதங்கியாச்சு, இந்த சரப்பரப்பு அடங்கிடுச்சு. ஆனால் இந்த சமயத்தில் 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதில் போடணும். தக்காளியும் இப்போ வதக்குறோம். தக்காளியும் நல்லா வதங்கணும். இப்போ இது ரெண்டும் நல்லா வதங்கணும். வேறு இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே கிடையாது. மஞ்சத்தூளோ மிளகாத்தூளோ இஞ்சி கூட எதுவுமே போட போகிறது. காரத்துக்கு பெப்பரும் கேப்சிகம் தான் போட போகிறோம். கேப்சிகம் இது நல்லா வெந்த பிற்பாடு தான் போடணும். நம்ம போட்ட மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இது கறிக்கு போட்டது மட்டும்தான். இது இப்போ நல்லா வதங்குறதுக்காக மூடி வைக்கணும். அஞ்சு நிமிஷம் ஆயாச்சு, தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு, எண்ணெயில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இன்னும் தக்காளி கொஞ்சம் அழுத்தமாக இருக்கணும். நம்ம கண்ணியில் நல்லா மசித்துக்கிட்டு இருக்கேங்க. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம குடமிளகாவை இதில் போட்டு ஒரு 4 வதக்கு வதக்கணும். வதக்கிட்டு இதே மாதிரி ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கு, தெரியுங்களா? இப்போ பாருங்கள் கேப்சிகம், குடமிளகா 1 கப் நல்லா கியூப் கியூப்பாக கட் பண்ணியிருக்கோம். இது இந்த ஆயிலில் இதோட பாசம்னா இந்த டிஷ்ஷுக்கு காரம் வந்து மெழுகு மட்டும்தான், வேற எதுவுமே நீங்கள் போட வேணாம். குழந்தைங்க பிரியமாக சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா, பெரியவங்களுக்கு இனிப்பு கலந்தால் பிடிக்காது, குழந்தைங்களுக்கு பிரியமாக சாப்பிடுவாங்கன்னா இதை இறக்கும் போது தக்காளி சாஸ் 2 ஸ்பூன் ஊற்றி கலந்து வைக்கலாம். நான் வந்து பசங்களுக்கு மட்டும் பாதி எடுத்து நான் செய்வேன். இப்போ வந்து நான் தக்காளி சாஸ் இல்லாமல் தான் நான் செய்கிறேன், ஏன்னா இது பெரியவங்களும் சாப்பிடணுங்கிறதுக்காக. இதை இப்படி நல்லா வதக்கி விட்டுட்டு இதையும் ஒரு 2-3 நிமிஷம் சிம்மில் மூடி வச்சு போடணும். குடமிளகா போட்டு 2 நிமிஷம் மூடி வச்சுருக்கோம். இப்போ இறக்கணும். நீங்கள் குடமிளகா நேரம் மாறக்கூடாது. குடமிளகா வேகம் ரொம்ப நேரம் இருக்காது. இதில் நம்ம சிக்கன் வரத்துக்கு கொஞ்சம் நேரம் கிண்டுவோம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு, ஏன்னா நம்ம கறியில் உப்பு போட்டுக்கிறதுனால வேணுண்டா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மட்டும் நான் போடுறேன். இதை மசாலாவுக்கு தேவையான உப்பு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ இது நல்லா கிண்டி வச்சுட்டு உப்பு சரியா இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கலாம். எனக்கு திட்டமாக இருக்குது.
பிடிச்சி சிக்கனை போட்டுட்டு நம்ம பார்க்கலாம். இந்த அளவு வதக்கினா போதும். இந்த சமயம் பருத்தி எடுத்து வச்சு சிக்கனை இதில் போடும். சிக்கன் வதங்கி வர நேரத்தில் இதுக்கு காரமே மிளகுத்தூள் மட்டும்தான். மிளகுத்தூள் சின்ன ஸ்பூனால் ஒரு மூணு ஸ்பூன் போடுறோம். தேவைப்பட்டா காரம் விரும்புகிறோம்னு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆனால் இந்த காரமே இதுக்கு போதும்னு நான் நினைக்கிறேன். சுவையான கேப்சிகம் சிக்கன் ஃப்ரை ரைஸ். இது ஃப்ரை ரைஸுக்கு நான் பண்ண ஃப்ரெஞ்ச் பிரியாணிக்கு ரொம்ப சைட் டிஷ்ஷாக டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க பிள்ளைங்க விரும்பினாங்கன்னா பாதியை எடுத்து வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் தக்காளி பேசை ஊற்றி சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு அவ்வளோ இனிப்பு விரும்ப மாட்டாங்க, அதனால் சொல்கிறேன். இதை பாதியை தக்காளி பேசை ஊற்றி கொடுக்கலாம். மற்றபடி தோழாத்தியாசம் அது இது எதுவுமே ஊற்றவாங்க. நம்ம சைனீஸ் மசாலாலாம் எதுவுமே போடுவாங்க. மொதல் கறிக்கு இந்திய மசாலா போட்டிருக்கோம், இப்போ பெப்பர் மட்டும் போட்டிருக்கோம். இப்போது இதை கொஞ்சம் நேரம் வதக்கி ஒரு ரெண்டு நிமிஷம் முடி வைப்போம். இப்போ சிக்கன் கேப்சிகம்லாம் மசாலா நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதை இதுதான் பதம். வெங்காயம் எல்லாம் பாருங்க கறியோட நல்லா சேர்ந்துருச்சு. தனியாக இல்லை பாருங்க. இப்போ இதை நம்ம சர்விங் பிளேட்க்கு மாத்தலாம். கேப்சிகம் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. மசாலா நல்லா கறியோட பிளெண்ட் ஆயிருக்கு. டேஸ்டா இருக்கும். இது என்ன மசாலா உள்ள மிளகோட காரம் மட்டும்தான். இது குடமிளகா ஒரு பீஸோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையா இருக்கும். ஃப்ரை ரைஸ் ஃப்ரெஞ்ச் பிரியாணி இதுக்காக ரொம்ப ஏற்றது. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் டேஸ்ட் பண்ணிட்டோம், ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்கள் ஃபீட்பேக்கை நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். நிறைகளை அடுத்தவர்களிடம் சொல்லுங்கள், குறைகளை எங்களிடம் சொல்லுங்கள். இப்படிக்கு உங்கள் குயின் விசஸ் சகோதரி. தேங்க்யூ.